Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஆடிட்டிங்கில் நான் மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆடிட்டர்னால் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சனை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ அல்லது ஒரு ஃபேர்மையோ வந்து ஒரு ஆடிட்டர்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனியுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணி தர போகிறாங்க அந்த ஆடிட்டர்ஸ். எதுக்காக இந்த கம்பெனியுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணி தர சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஹோல்டர்ஸே எடுத்துக்கோங்க. கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஒரே ஏரியாவில் இருக்க மாட்டாங்க. இப்போ ஆதி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன் இண்டியாவில் இருக்கலாம், மீதி ஷேர் ஹோல்டர் அவுட் சைட் இந்தியாவில் இருக்கலாம். அப்போ அவங்களால டே டு டே அஃபேர்ஸில் என்னாக முடியாதுன்னா இன்வால்வ் ஆக முடியாது. அப்போ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தரக்கூடியது வந்து இவங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா பிலீவ் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லை அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் யாராவது வந்து ஃப்ராட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஷேர் ஹோல்டர் எடுக்க வேண்டிய டெசிஷனை வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஓகேவா, இது ஷேர் ஹோல்டர் பாயிண்ட்டில் சொன்னால் ஷேர் ஹோல்டருக்கு கரெக்ட் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்டான பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி லோன் ப்ரொவைட் பண்ணுறவங்க எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்கன்னா, இந்த கம்பெனியோட பொசிஷன் என்ன, சால்வன்சி பொசிஷனில் இருக்காங்களா, எங்களோட அசெட் வேல்யூ கரெக்டாக இருக்கா, ஓவராக இருக்கா, அண்டராக இருக்கா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து ஆடிட்டர் வந்து தரக்கூடிய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி இன்கம் டேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டு அப்படிங்கிறது கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியால் பிலீவ் பண்ண முடியுது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடிட்டர் தரக்கூடிய ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கும் ஆடிட்டரோட ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து சேலரி வாங்கணும் இல்லை போனஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, கம்பெனிலேருந்து வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆடிட்டர் தரக்கூடிய அந்த ப்ராஃபிட் பொசிஷன், ப்ராஃபிட் வேல்யூ என்னங்கிறத பொறுத்து தான் இவங்க வந்து எவ்வளோ போனஸ் கேட்கலாம், எவ்வளோ வந்து சேலரி கூட கேட்கலாம் அப்படிங்கிறத அவங்க எடுக்கிறதுக்கு, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆடிட்டருங்கிறவர் அவர் யார் அப்படின்னா, ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடான பர்சனாக இருப்பார். இப்போ கம்பெனியை பொறுத்தவரை யார் ஆடிட் பண்ணுவான்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் வந்து என்ன பண்ணுவார்னா ஆடிட் பண்ணி கொடுப்பார். ஸோ இந்த ஆடிட்டருக்கு தரோ நாலேஜ் இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எல்லா ஆக்ட்டுமே இவருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா லாஸ் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா தரவாக எக்ஸாமின் பண்ணுறாரு. அதில் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒமிஷன்ஸ் இருந்தாலும், ஏதாவது டிரான்சாக்ஷன் ஒமிட் பண்ணியிருக்கோம் இல்லை பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், பார்ஷியலாக ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறோம், அல்லது எம்ப்ளாயி யாராவது வந்து எத்திக்ஸ் படி ஒர்க் பண்ணலை, அவங்க ஃப்ராட்ஸ் ஃபோர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க, அல்லது டீமிங் லீடிங் ஏதாவது பண்ணியிருக்காங்க, டீமிங் லீடிங்னா என்னங்கிற கான்செப்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த ஆடிட்டர் அனலைஸ் பண்ணி அதை வந்து கம்பெனி கிட்டக்க என்ன பண்ணுறனா தன்னோட கிளைண்ட்டு கிட்டக்க என்ன பண்ணுவாருன்னா கன்வே பண்ணுவார். எப்படி அதை கன்வே பண்ணுறாரு அப்படின்னா, ஆடிட் ரிப்போர்ட் மூலமாக ஆடிட்டர் அவருடைய ஒப்பீனியன், அவரை எக்ஸாமின் பண்ணி அவர் என்னெல்லாம் அவர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு அவருடைய ஒப்பீனியனை வந்து ஆடிட் ரிப்போர்ட் மூலமாக என்ன பண்ணப்படும்னா கன்வே பண்ணுவார் எல்லாருக்குமே. ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை நம்பி தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இருக்காங்க. ஒரு ஷேர் ஹோல்டர் ஆடிட்டர் தரக்கூடிய ரிப்போர்ட்டை நம்பி தான் வெதர் இந்த கம்பெனியில் கண்டினியூ பண்ணலாமா, ஷேர் ஹோல்டராக கண்டினியூ பண்ணலாமா, இல்லை விற்றுட்டு போயிடலாமா, இல்லை அதிகமான ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் நினைப்பாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், புதுசாக வரக்கூடிய ஷேர் ஹோல்டர், ஓ இந்த கம்பெனியில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கா, இவ்வளோ டிவிடன் கொடுக்குறாங்களா, ஓ அசட்டோட மதிப்பு இவ்வளோ இருக்கா, அப்போ நம்ம இந்த கம்பெனியோட ஷேரை வாங்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய எக்கனாமிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஆடிட்டரோட ரிப்போர்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆடிட்டர் வந்து பயாஸ்டாக இருக்கவே மாட்டார், யாரையும் சார்ந்திருந்து என்ன பண்ண மாட்டார்னா ஆடிட் பண்ணி இந்த கம்பெனி சொல்கிறக்கூடியது எல்லாத்தையும் கேட்டு வந்து என்ன பண்ண மாட்டார்னா ஆடிட் பண்ண மாட்டார். ஸோ ஆடிட்டர் அவருடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் படி தரவாக எக்ஸாமின் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிசல்ட்டை வந்து சொல்லுவார் ஆடிட் ரிப்போர்ட் மூலமாக. இதுதான் ஆடிட்டரோட மீனிங். நெக்ஸ்ட் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 6 அண்ட் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 7ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டாக ஃபஸ்ட் ஆடிட்டரை குறிக்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஆடிட்டரை எப்படி கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கம்பெனியை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, கவர்மெண்ட் கம்பெனி அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் கம்பெனியில் ஃபஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 139 சப்செக்ஷன் 7ல் வந்து சொல்லியிருக்காங்க. அதர் தென் கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ள ப்ரொவிஷன் எல்லாமே செக்ஷன் 139 சப்செக்ஷன் 6ல் வந்து ஃபஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸை கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் கம்பெனி. ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் ஃபஸ்ட் ஆடிட்டரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா சிஏஜி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எத்தனை நாளுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த கவர்மெண்ட்
ரெலவெண்ட் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் ஆனதுலேருந்து 60 டேஸுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை. சப்போஸ் சிஏஜி இந்த 60 டேஸுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பவர் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு பவர் கொடுக்கப்படுது. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின் பண்ணலாம். எப்போனா சிஏஜி அப்பாயின்மெண்ட் பண்ண தவறிட்டாங்கன்னா தான். ஸோ எத்தனை நாளுக்குள்ள அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னா வித்தின் நெக்ஸ்ட் 30 டேஸுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ 60 டேஸுக்குள்ளே சிஏஜி பண்ணலைன்னா நெக்ஸ்ட் 30 டேஸுக்குள்ளே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டரும் ஃபர்ஸ்ட் டைரக்டரை 30 டேஸுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ மெம்பர்ஸ் எத்தனை நாளுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா வித்தின் 60 டேஸுக்குள்ளே என்ன பண்ணப்படணும்னா அப்பாயின்மெண்ட் பண்ண, இவங்க 30 டேஸுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் 60 டேஸுக்குள்ளே மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இஜிஎம் மீட்டிங்கில். இஜிஎம் மீட்டிங்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதாங்க ப்ரொவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு சிஏஜி அப்பாயின் பண்ணணும் 60 நாளுக்குள்ளே. எந்த 60 நாளுக்குள்ளே அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுலேருந்து 60 டேஸுக்குள்ளே. சிஏஜி பண்ணலை அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா சிஏஜி பண்ணலைன்னா தான் நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்குள்ளே. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் பண்ணலைன்னா மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வித்தின் 60 டேஸுக்குள்ளே அவங்க ஏஜிஎம் மீட்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ள ப்ரொவிஷன். இதே இது அதர் தன் கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தால் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 139 சப்செக்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தன் கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்தளவு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எத்தனை நாளுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுலேருந்து, அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுலேருந்து 60 நாளுக்குள்ளே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை 60 டேஸுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எதில் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னா இஜிஎம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். வித்தின் 90 டேஸுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆடிட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணிடணும். ஸோ இதுதாங்க ப்ரொவிஷன். ஸோ இங்கே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிஏஜி இங்கே கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்தளவு சிஏஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுலேருந்து 60 நாளுக்குள்ளே பண்ணியிருந்தாங்க. அதர் தன் கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்தளவு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 60 நாளுக்குள்ளே தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டேஸ் வந்து சேமாக தான் இருக்குது, அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ் தான் வேறு. அதே மாதிரி இங்கே வந்து சிஏஜி பண்ணலன்னா போர்டு பண்ணணும். போர்டு எத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸுக்குள்ளே பண்ணணும். அண்ட் போர்டும் பண்ணலை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் பண்ணலைன்னா மெம்பர்ஸ் பண்ணணும் வித்தின் 60 டேஸுக்குள்ளே பண்ணணும். இங்கே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணலை அப்படின்னா மெம்பர்ஸ் பண்ணலாம் வித்தின் 90 டேஸ். ஸோ டேஸை வந்து மறந்துடாதீங்க. எந்த கம்பெனியில் யார் ஃபஸ்ட் அப்பாயின் பண்ணணும், யார் அவங்க அப்பாயின் பண்ணலாம், செகண்ட் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சிடாதீங்கன்னா மறந்துடாதீங்க. செக்ஷன்ஸையும் மறந்துடாதீங்க, ஒன் வேர்டில் கேட்பாங்க. இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஆடிட்டை எந்த மீட்டிங் வரைக்கும் இருப்பார், இல்லை எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் த கன்க்ளூஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஏஜிஎம் மீட்டிங் வரைக்கும் தான் அவர் வந்து என்ன பண்ணுதாருன்னா இருக்கிறார். ஃபஸ்ட் ஏஜிஎம் மீட்டிங் வரைக்கும் தான் இந்த ஃபஸ்ட் ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய பீரியடை தான் டென்ஷன் சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏபிசி லிமிடெட் இஸ் எ கவர்மெண்ட் கம்பெனி இன்கார்பரேட்டட் ஆன் 15 May 2020. ஏபிசிங்கிறது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அது என்றைக்கு இன்கார்பரேட்டட் ஆயிருக்கு, ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 May 2020 வந்து ரிஜிஸ்டர்ட் ஆயிருக்கு. ஆன் 1/6/2020 த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஏபிசி லிமிடெட் அப்பாயிண்ட் மிஸ்டர் பிரவீன் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஆடிட்டர். ஆன் 1 June 2020 அன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ்டர் பிரவீனை வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வெதர் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறது கேட்குறாங்க, வேலிடா இல்லை நாட் வேலிடா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நம்ம அதை இப்போ சொல்ல போகிறோம். பாருங்கள், இவங்க வந்து கவர்மெண்ட் கம்பெனி. அப்போ கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 139 சப்செக்ஷன் 7 இப்போ தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு யார் அப்பாயின் பண்ணணும், சிஏஜி. எத்தனை நாளுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 60 நாளுக்குள்ளே பண்ணணும். ஸோ சிஏஜி அப்பாயின்மெண்ட் பண்ணணும் 60 நாளுக்குள்ளே பண்ணணும்னா அப்போ அந்த லாஸ்ட் டேட் என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 60 நாள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 14 July 2020 சிஏஜி வந்து ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு 60 நாள் டைம் இருக்குது, இதுக்குள்ளே அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிடணும். 14 July 2020 பண்ணிடணும். அப்போ சப்போஸ் சிஏஜி அப்பாயின்மெண்ட் பண்ணலை இந்த 60 நாள், 14 July 2020 பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு 30 டேஸுக்குள்ளே யார் பண்ணலைன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணலாம். அப்படி அவங்க பண்ணுறதா இருந்தால் அவங்களுடைய லாஸ்ட் டேட் என்ன வருது அப்படின்னா 13 August 2020 தான் வருது. ஸோ 13 August 2020 யார் பண்ணலாம் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணலாம். ஓகேவா, சிஏஜி பண்ண தவற விட்டுட்டாங்கன்னா, இவங்களும் பண்ண தவற விட்டுட்டாங்கன்னா மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அதை நெக்ஸ்ட்டு 60 டேஸ்க்குள்ளே பண்ணணும். பட் இங்கே க்வெஸ்சனில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் மெம்பர்ஸ் பக்கத்தில் போகல, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர் எப்போ அப்பாயின் பண்ணிட்டாங்க, மிஸ்டர் பிரவீனை ஃபர்ஸ்ட் ஆடிட்டராக 1 June 2020 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ண இந்த
இருக்கிற பிரவீன் வந்து ஃபஸ்ட் ஆடிட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது வேலிடா இல்லையான்னு தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், சிஏஜிக்கே டைம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது? 14th July 2020 வரைக்கும் டைம் இருக்குது. அவங்க அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஆடிட்டராக அப்பாயின்ட் பண்ணலாம். ஆனால் அவசரமாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா அப்படின்னா, இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கிட்டே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு எப்போ பவர் உண்டு நான் சொல்லியிருந்தேன், சிஏஜி அப்பாயின்மெண்ட் பண்ண தவிர விட்டாங்கன்னா தான் போர்ட் ஆஃப் டைரக்டர் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே பண்ணணும். பட் இங்கே போர்ட் ஆஃப் இங்கே வந்து சிஏஜி வந்து அவங்க ஃபெயில்ஸ் டு அப்பாயிண்டே பண்ணலையே. அவங்க வந்து டைம் இருக்குது, 14th July 2020 வரைக்கும் டைம் இருக்குது, அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கிட்டே யார் பண்ணிட்டா அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து வேலிடு கிடையாது. ஏன்னா செக்ஷன் 139 சப்செக்ஷன் 7 படி சிஏஜி பண்ணலைன்னா தான் போர்ட் ஆஃப் டைரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே பண்ணியிருக்க வந்து ப்ரொவிஷன் படி அப்பாயின்மெண்ட் பண்ணலை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ சிஏஜி அண்ட் ஆல்சோ சிஏஜியோடைய பீரியடும் இன்னும் என்ன ஆகப்படவே இல்லைனா எக்ஸ்பைர்ட் ஆகலை, இன்னும் டைம் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு முன்னாலேயே வந்து போர்டு அப்பாயின்மெண்ட் பண்ண இந்த ஃபஸ்ட் ஆடிட்டர் வந்து வாய்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நல் அண்ட் வாய்டு. அப்படின்னா இது வேலிட் ஆகாதுங்க. இவங்க அப்போ மிஸ்டர் பிரவீன் வந்து ஃபஸ்ட் ஆடிட்டராக அந்த கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது, போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியும், ஏன்னா இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.